அனைவருக்கும் வணக்கம். அ டே அஷீட் அப்படிங்கிற கான்செப்டில் டெய்லி ஒரு இங்கிலீஷில் வந்து டே ஷீட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை போயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை பார்த்தோம்னா, ட்ரெச்சரஸ் அண்ட் கன்னிங் ஸ்பைடர் எப்படி ஒரு ஃப்ளையை வந்து ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ஏமாற்றி அதை ஹண்ட் பண்ணதோ, அதை பற்றி தான் இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை யார் ஆத்தர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதான், தி போயம் ரிட்டன் பை மேரி போத்தம் ஹாவிட். ஓகேவா? ஸோ இந்த மேரி போத்தம் ஹாவிட் பார்த்தோம்னா, ஒரு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. நேட்டிவ் டவுன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோல்ஃபோர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? கோல்ஃபோர்டு. கோல்ஃபோர்டு எங்கே இருக்கு அப்படின்னா, குளாச்செஸ்டர் ஷயர் அப்படிங்கிற பிளேஸ். ஓகேவா? குளாச்செஸ்டர் ஷயர் அப்படின்ற பிளேஸ். ஷயர் அப்படின்ற ஒரு வேர்டு இல்லை, ஃபோர்டு ஆர்டியில் முடிஞ்சாலே அது கண்டிப்பாக இங்கிலாண்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கோல்ஃபோர்ட், குளாச்செஸ்டர் சைட், இங்கிலாந்து. சரியா? இவங்களோட டைம் பீரியட் பார்த்தோம்னா, த பீரியட் ஆஃப் மேரி போத்தம் ஹாவிட், 1789 to 1888. ஓகேவா? ரெண்டு ரெண்டாக வரும், அதான் போத் அப்படின்னா ரெண்டு ரெண்டாக வரும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? 1789 to 1888. ஓகேவா? ஸோ இந்த போயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருப்பாங்க. அரௌண்ட் 180 புக்ஸ் கிட்ட இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் வந்துருக்கும். சரியா? அடுத்து இவங்களோட நேஷனாலிட்டி பார்த்தோம்னா, இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து ஓவர் 180 புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இந்த போயம் வச்சு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ்டு பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை. ஸ்வீட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கும். விட்டி, யூ ஆர் விட்டி அண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி, இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கு வாய்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஹேண்ட்ஸமாக இருக்குது, பிரில்லியண்டாக இருக்குன்னு, இந்த மாதிரி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் ஃப்ளையை வந்து மயக்கும் ஸ்பைடர். ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் த அட்வைஸ் கிவன் டு த ரீடர்ஸ்? ஓகேவா? சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம we should not heed to the silly flattering words அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ அதுதான் இதோட ஆன்சர். சரியா? Who is cunning? இந்த போயம் பொறுத்த வரைக்கும் spider is cunning அப்படிங்கறத தான் கரெக்ட் ஆன்சர். Who is victim அப்படினு கேட்டா fly தான் வந்து victim. சரியா? spider னா cunning, fly வந்து நமக்கு victim ஆ இருக்கும் இந்த இடத்துல. சரியா? இப்படி கூட சிம்பிளா நம்ம கேட்கலாம். Where was Mary Botham born? Coldfort, Gloucestershire. ஓகே? மேரி போத்தம் ஹாவிட் எங்கே எஜுகேட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டிலேருந்து படிச்சிருப்பாங்க. அப்போ ஹோம் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே? ஹோம். ஹவு டஸ் த விங்ஸ் ஆஃப் த ஃப்ளை டிஸ்கிரைப் அப்படின்னா, பியர்ல் அண்ட் சில்வரி விங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யுவர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் வைரம் போன்ற கண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ரோப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, க்ரீனாகவும் பர்பிளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. க்ரீன் அண்ட் பர்பிள். சரியா? கலர்ஸை வச்சு பார்த்தோம்னா இந்த இதெல்லாம் தான் வரும். ஸோ டைமண்டு கலர்ஸில் பார்த்தோம்னா பியர் அண்ட் சில்வரி, க்ரீன் அண்ட் பர்பிள் அப்படிங்கிறது ரோப்ஸ். ஓகேவா? ஸோ ஹூஸ் ரோப்ஸ் ஆர் க்ரீன் அண்ட் பர்பிள் அப்படின்னா, ஃப்ளையோட ரோப்ஸ் தான் க்ரீன் அண்ட் பர்பிளாக இருக்கும். ஸ்பைடர் தான் ஃப்ளையை பார்த்து சொல்லு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் இந்த போயமில். அடுத்து இந்த போயமை பொறுத்த வரைக்கும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தோம்னா, நமக்கு பார்லர் அப்படின்னு வர்றது, டென் அப்படின்ற டேர்ம், அடுத்தது வைண்டிங் ஸ்டார் அப்படின்னு வர்றது, இது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு மெட்டாஃபர். சரியா? முக்கியமான விஷயம் மெட்டாஃபர் இதில். ஓகேவா? அடுத்தது, இந்த போயமில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை ரெண்டுமே பார்த்தோம்னா ஹியூமன் கேரக்டர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த போயம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு வரக்கூடிய போயம்ஸ்லேயே ஆந்த்ரோபோமார்ஃபிசம் வர்றது இந்த ஒரு போயமில் மட்டும்தான். ஓகேவா? ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அடுத்தது, யுவர் ஐஸ் ஆர் லைக் டைமண்ட் பிரைட் அப்படிங்கிறது நமக்கு சிமிலியில் வந்துடும். சரியா? அடுத்த போயம் பார்ப்போம், ரிவர் போயம். ஸோ ரிவர் போயம் யார் எழுதியிருப்பாங்கன்னா, கரோலின் ஆன் பவுல்ஸ். ஓகே? ஃபஸ்ட் க்வெஸ்சனே அதான், பவுலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ரிவர்னா தண்ணி. ஓகேவா? ஸோ கரோலின் ஆன் பவுல்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டைம் பீரியட் 1786 to 1854. சரியா? 1786 to 1854 இவங்களோட டைம் பீரியட். எந்த நேஷனாலிட்டி கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? இங்கிலாந்து. ப்ரொடியூஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க்ஸ் ஆஃப் விக்டோரியன் எரா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வரும். விக்டோரியன் எராவை சேர்ந்தவங்க, அதில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஒர்க்ஸை ப்ரொடியூஸ் பண்ணவங்க யாருன்னா, கரோலின் ஆன் பவுல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது, இவங்களோட முக்கியமான ஒர்க்ஸ் நம்ம க்வெஸ்சனில் இருக்குது, பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது, போயட் பிலாங்ஸ் டு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. யாரோட ஒய்ஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, ராபர்ட் சவுத்தியோட ஒய்ஃப். ராபர்ட் சவுத்தி தான் போயட் லாரட் ஆஃப் பிரிட்டனாக இருந்திருப்பார். சரிங்களா? அடுத்தது, ஒர்க்ஸ் ஆஃப் கரோலின் ஆன் பவுல்ஸ், லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். லேடி பேர்ட் சைக்கிள் எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரி வெளியே சர்ச்சுக்கு போகிறோம்,
ஃபேக்டரியிலிருந்து சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது, ஹவு டஸ் த ரிவர் ஃப்ளோ, டான்சிங் அண்ட் கிளான்சிங் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதில் முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லிட்டில் ரிவர் அப்படின்னு வரும். ஓகேவா? ரிவர் ரிவர் லிட்டில் ரிவர் 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 ஸ்வெல்லிங் ரிவர் அப்படின்னு வரும் அடுத்தது. ஓகேவா? அடுத்தது ரிவர் ரிவர் பிரிம்மிங் ரிவர். பிரிம்மிங்னா நல்லா பெருசாக அடர் வைடாக இருக்கிறது. ஓகேவா? பிரிம்மிங் ரிவர். கடைசியாக தான் ரிவர் ரிவர் ஹெட்லாங் ரிவர் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ அந்த இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? லைக் எ சைல்ட் அட் பிளே, லைக் அன் இம்பெச்சஸ் யூத், லைக் மார்டல் பிரைம், லைக் எட்டர்னிட்டி. ஸோ இந்த ஆர்டரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக. சரியா? அடுத்ததாக பார்த்தோம்னா என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு ஃபாலியேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாலியேஜ் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் லீவ்ஸ் தான் ஃபாலியேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மார்டல் பிரைம் அப்படின்னா ஒரு மெச்சூர்டு ஸ்டேஜ் ஆஃப் மேனை தான் இந்த இடத்துல ரிவரோட கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரிவரோட மார்டல் பிரைம் எப்போ இருக்குன்னா பிரிம்மிங் ரிவராக இருக்கப்ப, அதாவது நல்லா இப்போ காவேரி பார்த்தோம்னா திருச்சி சைடு பார்க்குறப்ப நல்லா அகன்ற காவேரியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மார்டல் பிரைம் அப்படின்னா ரிவர் பிரிம்மிங் ரிவராக இருக்கப்ப தான் அதோட மார்டல் பிரைம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓஷன் கிட்ட போகிறப்போ, அப்போ ஓஷன் கிட்ட போகிறப்ப பார்த்தோம்னா நல்லா பெருசாக இருக்கும் ரிவர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹியூமனோட கம்பேர் பண்ணி தான் இம்ப்ளை பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. இன்டைரக்ட் மீனிங் அப்படிங்கிறது ஹியூமனோட கம்ப்ளை பண்ணி தான் இருக்கும். அப்போ மார்டல் பிரைம் அப்படிங்கிறது மெச்சூர்டு ஸ்டேஜ் ஆஃப் அ மேன் அப்படிங்கிறத சொல்ல வரும் நமக்கு. அதுதான் இந்த இடத்துல முக்கியம். ஓகேவா? மெச்சூர்டு ஸ்டேஜ் ஆர் மெச்சூர்டு ஸ்டேட் ஆஃப் அ மேன், ஸ்டேஜ் ஆஃப் அ மேன் தான் ஒரு கரெக்டாக. ஓகேவா? ஸோ அதுதான் மார்டல் பிரைம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து போயட் லாரட் ஆஃப் பிரிட்டன் யாருன்னா நமக்கு ராபர்ட் சவுத்தே தான் வருவார். ஓகேவா? ராபர்ட் சவுத்தே போயட் லாரட் ஆஃப் ராபர்ட் சவுத்தே கமா போயட் லாரட் ஆஃப் பிரிட்டன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா ராபர்ட் சவுத்தே தான் போயட் லாரட் ஆஃப் பிரிட்டன் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? வேர் டஸ் த ரோஸ் க்ரோ ஆன் த ரிவர் பேங்க்ஸ். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா காமட் போயம். ஸோ காமட் போயம் பார்த்தோம்னா இதோட ஆத்தர் நார்மன் லிட்டில் ஃபர்ட் ஆத்தர். டைம் பீரியட் பார்த்தோம்னா 1889 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும், 1947 வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? அடுத்தது இவரோட நேஷனாலிட்டி அமெரிக்கன். அடுத்தது எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா மேரிலாண்ட் யூஎஸ்ஏ. ஓகேவா? இறந்தா முக்கியம் மேரிலாண்ட். ஓகேவா? இதே பென்சில்வேனியான்னு கேட்டால் நமக்கு நாதியா புஷ் வந்துருவாங்க. சரியா? அடுத்தது மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர். இந்த லைனை கொடுத்துட்டு அப்படியே கேட்கலாம், ஹூஸ் போயம் ஃபோக்கஸ்ட் ஆன் லைஃப் அண்ட் நேச்சர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ நம்ம நார்மல் லிட்டில் ஃபோன் போனோம். ஹூஸ் போயம்ஸ் எக்ஸ்பிரஸ் ரியலிஸ்டிக் ரூரல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியலிஸ்டிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ரூரல் லைஃப் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ராபர்ட் ஃப்ராஸ்ட் வருவார். இதுவே ஹூஸ் போயம்ஸ் ஆர் சிம்பிள் பட் டீப் இன் தாட் அண்ட் மேக்ஸ் த ரீடர்ஸ் அப்சர்வ் த ஐடியாஸ் பியாண்ட் த யூஸ்வல் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நார்மல் லிட்டில் ஃபோர்ட் தான் வருவார். இதெல்லாமே நமக்கு அபவுத் தியேட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தால் க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ லைஃப் அண்ட் நேச்சர் அப்படின்னாலும் மேக்ஸ் த ரீடர்ஸ் அப்சர்வ் த ஐடியாஸ் பியாண்ட் த யூஸ்வல் அண்ட் ஹிஸ் போயம்ஸ் ஆர் சிம்பிள் பட் டீப் இன் தாட் அப்படின்னு வந்தாலும் இவர் தான் வருவார். சரியா? ஹவு டஸ் த காமட் ட்ராவல், எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராம்பேஜிங் த்ரூ த ஹெவன். ராம்பேஜிங் அப்படின்னா மேக்கிங் ஸ்லாட் ஆஃப் நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே? அடுத்தது சாரி, ராம்பேஜிங் அப்படின்னா ஸ்பீடிங் வரும். ராம்பேஜிங் த்ரூ த ஹெவன்ஸ் அப்படின்னா நிறைய சத்தத்தோட வேகமாக வருது அப்படின்றத சொல்ல வரும். சரியா? ஹவு டஸ் த டேர்ம் ராம்பேஜிங் மீன்ஸ் ஸ்பீடிங் இப்போ தான் பார்த்தோம். காமெட் கம்பேர்டு டு வாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? காமெட் வந்து பிக்கர் தேன் ஃபாஸ்டர் தேன் அச்சீட்டா பிக்கர் தேன் மவுண்டைன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது ரெண்டுமே நமக்கு மெட்டாஃபரில் வந்துடும். ஓகேவா? சீட்டா அண்ட் மவுண்டைன் இது ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம மெட்டாஃபர் அப்படின்னு போடும். ஓகேவா? அடுத்தது நிறையா இடத்துல இமேஜரி இம்ப்ளே ஆகிருக்கும். சரியா? அட்மாஸ்பியர் ஷேக் ஆகுது இந்த மாதிரி வர்றது எல்லாமே நமக்கு இமேஜரின்னு சொல்லிடுவோம். ஃபாஸ்டர் தான் அச்சீட்டா பிக்கர் தான் மவுண்டைன் அப்படின்னா மெட்டாஃபர். சரியா? அடுத்தது த வேர்ட் ஸ்பெக்டகிள் மீன்ஸ் அன்யூஷுவல் ஈவெண்ட். அதை தான் நம்ம ஸ்பெக்டகிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹவு லாங் இஸ் த டெயில், த டெயில்ஸ் தட் மைல்ஸ் லாங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விச் காசஸ் வேப்பர், அவுட்டர் ஐஸ் மெல்ட் ஆகி நமக்கு வேப்பர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த காமெட்டோட அவுட்டர் ஐஸ் மெல்ட் ஆகி வாட் இஸ் பிக்கர் தான் அ மவுண்டைன்னா காமெட் இஸ் பிக்கர் தான் அ மவுண்டைன். அக்கார்டிங் டு த போயட் ஹவு லைஃப் ஆன் ஏர்த் ஸ்டார்டட், அதாவது இந்த காமெட்ஸ்லாம் பறக்கிறப்ப அதுலேருந்து வந்த டஸ்ட்டினால தான்
ஹியூமன் லைஃபே வந்து ஐ மீன் ஏர்த்லேயே லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த போயட்டோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம போயட்டில் ஐ மீன் போயமில் காமெட் போயம் பார்த்துருக்கோம், ரிவர் போயம் பார்த்துருக்கோம், ஸ்பைடர் இந்த ஃப்ளை பார்த்துருக்கோம், அடுத்தது லெசனில் ஒரு லெசன் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ லெசனில் பார்த்தோம்னா கேட் அண்ட் த பெயின் கில்லர். ஸோ இது யார் எழுதியிருப்பாங்கன்னா மார்க் ட்வெயின். அவரோட பேர் வந்து மார்க் ட்வெயின். அவரோட ரியல் நேம் பார்த்தோம்னா சாமுவல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ். ஓகேவா? பென் நேம் தான் மார்க் ட்வெயின். த கேட் அண்ட் த பெயின் கில்லர் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் எதுலேருந்து பார்த்தோம்னா அவர் எழுதின ரெண்டு எழுதியிருப்பார், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் அப்படின்னு சொல்லி ரெண்டு எழுதியிருப்பார். அதில் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர்லேருந்து எடுக்கப்பட்டது தான் இந்த கேட் அண்ட் த பெயின் கில்லர் அப்படிங்கிற ஸ்டோரி. இதில் டாம் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க, பீட்டர் அப்படிங்கிற கேட், அண்ட் பாலி, அடுத்ததாக பார்த்தோம்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹார்பர் அண்ட் ஹக், இவரோட பிரதர் வந்து சித், அண்ட் தென் இவரோட ஃப்ரெண்டு யாருன்னா பெக்கி தாட்சர் அப்படிங்கிறவங்க. ஸோ இதெல்லாம் தான் கேரக்டர்ஸாக இருந்திருக்கும் நமக்கு. ஸோ கேட்டுக்கு வந்து பெயின் கில்லர் கொடுத்தனால எப்படி அது இதாகுது? ஸோ அதை டாம் வந்து அண்ட் பாலியோட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பார், நீங்கள் எனக்கு இப்படி தான் பண்ணுறீங்க, டார்ச்சர் பண்ணுறீங்கன்ற மாதிரி. சரியா? ஸோ க்வெஸ்சன்ஸ் பார்த்துறோம். ஆத்தர் யாருன்னா சாமுவல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ். ஸோ இவரோட டைம் பீரியட் பார்த்தோம்னா நமக்கு 1835 to 1910 வரைக்கும் இருப்பார். ஹானிபால் மிசௌரி அப்படிங்கிற பிளேஸில் பிறந்திருக்கார். ஹானிபால் மிசௌரி அமெரிக்காவில் இருக்குது, அமெரிக்கன் இவர். சரிங்களா? ஸோ பென் நேம் ஆஃப் சாமுவல் லாங்ஹார்ன் கிளெமென்ஸ் மார்க் ட்வெயின். ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் யாருனாலும் மார்க் ட்வெயின் தான் வருவார். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டாம் ஹார்பர் அண்ட் ஹக். ஓகேவா? டாம் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரன்ஸ் அவே டு ஜாக்சன் ஐலண்ட். ஓகேவா? மிசிசிப்பி ரிவரும் இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்குது. சரியா? அதை ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருவாங்க, மிசிசிப்பி ரிவர் இன் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். அங்கே இருக்கக்கூடிய ஜாக்சன் ஐலாண்டுக்கு தப்பிச்சு போயிடுவாங்க. அண்ட் தென் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் தே அரைவ்ட் அட் தேர் ஓன் ஃபியூனரல் அப்படிங்கிற லைன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது டாம் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரன்ஸ் அவே டு ஜாக்சன்ஸ் ஐலாண்ட். பிரதர் ஆஃப் டாம் வந்து சித், வித் ஹூம் டாம் சாயர் லிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சித் அவங்க பிரதரோடையும் அவங்க ஆண்ட் பாலியோடையும். மார்க் ட்வெயின்ஸோட மார்க் ட்வெயினோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். ஓகேவா? அடுத்தது ஹூஸ் ஆப்சன்ஸ் டிஸ்டர்ப்டு டாம் சாயர் அப்படின்னா முக்கியமான க்வெஸ்சன் பெக்கி தாட்சர். ஓகேவா? அண்ட் பாலி வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித், அவங்களுக்கு எது மேலே அதிகமான ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்னா ஆர்வம், ஒரு அண்ட் ஒரு லைக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இன்ஃபேச்சுவேஷன் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஷி வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட் வித் பேட்டன்ட் மெடிசின்ஸ். ஓகேவா? நிறைய புதுசு புதுசாக மருந்துகளை கண்டுபிடிச்சி அதுக்கு பேட்டன்ட் வாங்குறதுல ஷி வாஸ் இன்ஃபேச்சுவேட்டட். ஓகேவா? த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டாம் சாயர் பை ஹிஸ் அண்ட் பாலி, என்னெல்லாம் அவனை போட்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா out at daylight every morning, drowned him in cold water, rubbed him hard with towel, rolled in wet sheet, put him under the blankets. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை இதெல்லாம். சரிங்களா? ஜஸ்ட் என்ன அப்படின்றத லைன் பை லைன் படிக்கிறப்ப பார்த்துக்கிறோம். அடுத்தது வேறு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட் பாத், சிட் பாத், ஷவர் பாத், பிளஞ்சஸ். ஓகே? தண்ணிக்குள்ளே மூழ்கடிக்கிறதா பிளஞ்சஸ். ஓகேவா? தலையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே கொண்டு போகிறது. ஸோ ஹாட் பாத், சிட் பாத், ஷவர் பாத். ஓகேவா? ஹாட் பாத், சிட் பாத், ஷவர் பாத், அடுத்தது தான் பிளஞ்சஸ் வரும். அடுத்தது ஃபார் வாட் டாம் யூஸ் த பெயின் கில்லர், எதுக்காக பெயின் கில்லரை டாம் யூஸ் பண்ணியிருப்பாப்பில்ல, இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்க ஆன்டி. ஆனால் டாம் வந்து பெயின் கில்லர் ஒரு நாள் கொடுத்தோடனே அவனுக்கு அது பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆனால் உண்மையிலே அந்த பெயின் கில்லர் வாங்கி என்ன பண்ணியிருப்பான்னா தரையில் இருக்கக்கூடிய விரிசலை சரி பண்ணிட்டு இருப்பாப்ல. அதுதான் மெயின்டைன் த கிராக் ஆன் த சிட்டிங் ரூம் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேச்சுவேட்டட் அப்படின்னா இன்ஸ்பயர்டு வித் அன் இன்டென்ஸ் பட் ஷார்ட் லிவ்டு பேஷன் ஃபார் சம் ஒன். ஓகேவா? தட்ஸ் அ ஷார்ட் லிவ்டு பேஷன். ஓகேவா? அடுத்தது பிளஞ்சஸ் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் காஸ்டிங் ஃபோர்ஸிபிளி ஆர் சடன்லி இன் டு சம்திங் லிக்விட். ஃப்ரென்சி அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு எக்ஸைட்மெண்ட். பெட்ரிஃபைடு அப்படின்னா ஃபியர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரைட்டன்டு. சரியா? அடுத்தது ஹூ போர் த பெயின் கில்லர் இன் பீட்டர்ஸ் மவுத், யார் கொடுப்பா? டாம் சாயர் கொடுத்துருப்பார். ஓகேவா? அடுத்தது த மொமெண்ட் பீட்டர் ஹேட் அ டீஸ்பூன் ஆஃப் பெயின் கில்லர் ஹீ ஸ்ப்ராங் அ கப்பல் ஆஃப் யார்ட்ஸ். குதிச்சிருப்பாப்ல அந்த சம்மர் சால்ட்லாம் அடிச்சிருக்கோம், பூச்செடியை தட்டி விட்டுருக்கோம், இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துருக்கோம்ல. அடுத்தது ஹூ பேங்க்ஸ் அகெயின்ஸ்ட் த ஃபர்னிச்சர் அப்படின்னா இது கேட்கலாம், பீட்டர் த கேட். ஓகேவா? அடுத்தது வாட் டிட் பீட்டர் டூ வென் அண்ட் பாலி என்டர் த ரூம் அப்படின்னா த்ரூ அ ஃபியூ சாமர்சால்ஸ் டெலிவர்ட் எ ஃபைனல் மைட்டி ஹுரா அண்ட்
த்ரூ ஓப்பன் விண்டோ போகிறப்ப வந்து அந்த பூச்செடியை வந்து தட்டி விட்டோம் சரிங்களா. அண்ட் பாலி வந்து கடைசியாக டாம் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இனிமேல் நீ பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரியா. குவாக் அப்படின்னா இக்னோரண்ட் ப்ரிட்டெண்டர் டு மெடிக்கல் ஸ்கில், ஓகே. குவாக் அப்படின்னா இக்னோரண்ட் ப்ரிட்டெண்டர் டு அ மெடிக்கல் ஸ்கில். ஹவ் வாஸ் த டாம் ஸ்டோன் அப்படின்னா அப்ரிஹென்சிவாக இருந்திருக்கும் சரியா. லாஸ்ட்டில் நம்ம லெசன் படிக்கிறப்போ வந்திருக்கும் சரியா. ஸோ லெசன்ஸில் வந்து நம்ம கேட் அண்ட் த பெயின் கில்லர் வந்து பார்த்துருக்கோம் சரியா. ஸோ இந்த லெசனில் லைன் பை லைன் படிக்கணும். அதே மாதிரி பீட்டர், ஐ மீன் டாம் வந்து பீட்டர் கிட்ட பேசுகிற டைலாக், ஆன் பாலி டாம் கிட்ட பேசுகிற டைலாக்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா லைன் பை லைன் படிக்கிறப்ப பார்த்து வச்சுக்கோங்க சரியா. ஸோ நம்ம நாளைக்கு டே ஷீட்டில் வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.